அனைவருக்கும் வணக்கம் முருங்கைக் கீரையை பயன்படுத்தி நூறு யானைக்குள்ள பலத்தைப் போல் நமது உடலையும் வலுப்படுத்தும் ஒரு எளிய முறை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் நூறு யானை பலம் என்றால் நமது உடலானது நூறு யானைக்குரிய பலன் இருக்காது அந்த அளவிற்கு உடலை வலுப்படுத்தும் ஒரு எளிய முறையாகும் சில நபர்கள் பார்ப்பதற்கு ரொம்ப வீக்காக இருப்பீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் தேராது உடலில் பலமே இருக்காது உடல் பலகீனமாக இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த முறை ரொம்ப உபயோகமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஆண்மை குறைவு விந்தணு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்வதிலும் இந்த முறை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை ஒரு நாட்டுக்கோழி முட்டை சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெய் முதலில் கீரை இலையை நீரால் அலசி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு சின்ன வெங்காயத்தை சிறிது சிறிதாக நறுக்க வேண்டும் அதன் பிறகு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி நறுக்கிய வெங்காயத்தை தட்டி நன்கு வதக்கிக் கொள்ளுங்கள் வதக்கிய பிறகு கீரையை தட்டி நன்கு வதக்க வேண்டும் முருங்கைக்கீரை நன்கு வதங்கிய பிறகு ஒரு நாட்டுக்கோழி முட்டையை உடைத்து உள்ளே ஊற்றி கிண்ட வேண்டும் நாட்டுக்கோழி முட்டை ஓரளவுக்கு வெந்த பிறகு இறக்கிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு இதை சாப்பிடுங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் உண்ண வேண்டும் அளவோடு தான் உண்ண வேண்டும் தொடர்ந்து இதே முறையில் உண்டு வந்தால் மல கழிவுகள் வெளியேறும் இரத்தம் சுத்தியாகும் இரத்தம் விருத்தியாகும் விந்து கட்டும் நரம்புகள் பலம் பெறும் எலும்புகள் பலம் பெறும் இரத்த ஓட்டம் சீராகும் சர்க்கரை நோய் குணமாகும் உடல் பலம் பெறும் கை கால்கள் பலம் பெறும் நரம்பு தளர்ச்சி நீங்கும் இடுப்பு எலும்புகள் கழுத்து எலும்புகள் வலுபடும் பலகீனமாக இருப்பவர்களின் உடல் பலம் பெறும் விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆண்மை சம்பந்தமான சகல பிரச்சினைகளும் சரியாகும் உள்ளுறுப்புகளை வலுப்படுத்தி உடலுக்கு நல்ல பலத்தை அளிக்கும் இந்த முருங்கைக்கீரை பொதுவாக அனைத்து இடங்களிலும் கிடைக்கக்கூடியதுதான் நாட்டுக்கோழி முட்டையும் கிடைக்கக்கூடியதுதான் அனைவரும் பயன்படுத்தி வளமான வாழ்க்கை வாடுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த தகவல் உங்கள் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மேலும் உங்கள் அனைவரையும் அடுத்த அளவை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்